வரைவுச் செய்திகள். குஜராத் மாநிலத்தில் பாதுகாப்பு துறை தொடர்பான 5 நாள் சர்வதேச கண்காட்சி வருகிற 10 தேதி தொடங்குகிறது. காந்தி நகரில் வருகிற 14 தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான அதிநவீன வசதிகள் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும். கண்காட்சியுடன் சர்வதேச ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் பங்கேற்கும் கருத்தரங்கிற்கும் பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டில் கொரோனா பாதிப்பு கணிசமாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச நாடுகளை ஒப்பிடும்போது 0.7% என்ற அளவில் இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்புள்ளதாக குறிப்பிட்டார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் கொரோனா உயிரிழப்பு மிகவும் குறைவு என்றும், கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் லாவ் அகர்வால் தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $115 உயர்ந்துள்ளது. கடந்த 9 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒருவேளை போர் நீடிக்கும் பட்சத்தில் கச்சா எண்ணெய் விலை மேலும் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் ஸ்வதேஷ் தர்ஷன் விருது வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியுள்ளது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் சிறந்து விளங்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு பல்வேறு பிரிவுகளில் வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு ஸ்வதேஷ் தர்ஷன் விருதுக்கான பரிந்துரைகளை அனுப்புமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் தொழிலாளர் நல அமைப்பு சார்பில் ஒருவார கால இலவச மருத்துவ முகாம் சென்னை உள்ளிட்ட 4 நகரங்களில் இன்று தொடங்குகிறது. பிரதமரின் யோகி மாந்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் திருச்சி, வேலூர், திருநெல்வேலி ஆகிய நகரங்களிலும் இந்த இலவச மருத்துவ முகாம் வருகிற 13 தேதி வரை நடைபெறும். தகுதியுள்ள தொழிலாளர்கள் அனைவரும் இந்த இலவச முகாமை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள தரங்கம்பாடி, குத்தாலம், சீர்காழி, மயிலாடுதுறை ஆகிய 4 தாலுகாக்களில் 165 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன. மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் வீணாகாமல் தடுக்க தாப்பாய்களை போட்டு மூடும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனா்.